வந்துட்டேன்னு சொல்லு, நீயே சொல்லு. நீயே சொல்லு, வாயை போடு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனாரோ அப்படியே வந்துட்டான்டா. எதே டாவா கலாய்க்கிறியா? காரே, அது கேரே. குடுத்து பேசாத. காரே, என்ன சட்டிங்க? இல்லை சொட்டிங்க, மூஞ்சி துடைச்சிங்க. டேய் வேணாண்டா, நான் வர்ற மாதிரி மோசமானவன். காரே, என்ன சட்டிங்க? வெங்கடேஷ் மாமா ஒத்தையில நிக்க. எது வெங்கடேஷ் மாமனா? எங்க அப்பன் பேரு வெங்கடேஷ். வெங்கடேஷ், வெங்கடேஷ், தெரியும். இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கயான் மட்டும் செத்துருவாரு. செத்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் ஸ்பெட்டர் பண்ணிட்டு இருப்பாரு பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பக் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிளாக் டவருக்குள்ள போய் உள்ள ஒளிஞ்சுப்பாங்க. அது ஆட்டோட பட்டாக்ஸ்ல மோதி அழகா உள்ள போயிருவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரிதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் அடியிலையும் இருக்கும். இதெல்லாம் சுரங்கம் கிடையாது, சாக்கடை. அது உள்ள மட்டும் போயிடாதீங்க, போனீங்கன்னா நீங்கள் தான் நாடிடுவீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் உடச்சிக்கிட்டு கிராண்ட் மாஸ்டர் டிக்ஸ், கிராண்ட் மாஸ்டர் டிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பார் ரைசாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அங்கே வச்சாலும் பாடுறா கரைநகர ஆப்பு அப்படின்ற மாதிரி நல்லா பட்டாக்ஸிலே வச்சிருவோம் ஆப்பு. அங்கே என்ன நடக்குன்னு பாருங்கள். பைக்கு கொளுத்துறா, கொளுத்து விடா, வெடிக்க விடா, வெடிக்க விடான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது வெடிக்க வச்சுட்டு இருக்க அடுத்த சைடே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன அவ்வளோ கொடுமை நடக்கும் அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, காக்கா சுடுற மாதிரி சுட்டு பொசிக்கிறா அப்படின்னு அந்த ஆட்டோவை. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ உடைக்கவே முடியாது. அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வைப்பான் கரைநகரம் ஆப்பு. அங்கே பாருங்க எல்லாம் டப்பு டப்புன்னு ஹெல்மெட் ஆயிடுவார். இவர் ஹெல்மெட் ஆனதை பார்த்துட்டு ஹாப்பி பிரின்ஸ் வெளில வரலான்னு ட்ரை பண்ணுவார். ஆனால் வெளில வந்து பொத்துன்னு விழுந்துருவார். அவராலையும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வெளியே வர முடியாது. அடுத்து நடந்த தரமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கயான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் உள்ள மேட்சுக்குள்ளே வரும்போதே சொல்லிடுவார், செத்தீங்கன்னா ஒரு வழி ரிவே பண்ண மாட்டேன்டா, யாரும் தெரியல, நான் பெரிய ரவுடிடா அப்படின்ட்டு உள்ள வந்துருவார். உள்ள வந்ததுக்கப்புறம் கயான் ரைஸ்டார் வந்து இந்த மாதிரிலாம் பழி வாங்குவார் அப்படின்றத மட்டும் நல்லா பாருங்க. ஆனால் ரைஸ்டார் மோசமான பய உள்ளங்க, மோசமான பய உள்ள அடிச்சு அடியில் மயக்கமாயிருவார் மனுஷன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியான அடி அடிச்சு போடுவாங்க. அடிச்சுட்டு எல்லாரும் உள்ள வந்து கூட்டாக சேர்ந்து கும்மி அடிப்பாங்க பாருங்க. அதுதான் சம காமெடியாக இருக்கும் இருக்கிறதுல. எல்லாரும் ஒன்று கூடி வந்துட்டு அது வந்து அதுலேயும் ஒருத்தர் ரிவே பண்ணி ரிவே பண்ணி கெஞ்சுவார். அவரே கஷ்டப்பட்டு கெஞ்சி யாரே ஒருத்தர் ரிவே பண்ண விட்டாலும் ரைஸாக இருக்கார் பார்த்தீங்களா, மோசமான பயப்புள்ளங்க. மறுபடியும் சொல்கிறேன், வெள்ள வில்லத்தனமான ஆள். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவே பண்ணினு வச்சுக்க, அவனை ஃப்ரெண்டு கோசூர் தூக்கிடுவோண்டா, அவனை நானே அவனை செருப்பார் அடிச்சு வரட்டிடுவா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனையும் பயமுறுத்தி ரிவே பண்ண விடாமல் என்னென்னலாம் பண்ணுவான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக டீமே காலியாகிடும். அது எப்படி கேட்குறீங்களா, இவரை நாக் பண்ண அடுத்த சைடு வந்து இன்னொரு ஸ்குவாட் வந்து டப்பு டப்புனு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதே அந்த மாதிரி இந்த மனுஷனை இவன் வேணுக்கொண்டு நாக் பண்ணி போட்டு அந்த மனுஷனை கிள்ளி எடுக்க விட்டு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மட்டும் நல்லா பாருங்கள். ஆனால் சம கூத்தாதாங்க வச்சுருக்கும். இவங்க மேட்ச் பார்த்தோம்னாலே வெறியான காமெடியாக இருக்கும்.
ஆனால் கயானை மட்டும் கொன்னா கூட பரவாயில்லைங்க, நான் அதை கூட ஏற்றுப்பேன். ஆனால் கயானுக்கு ஹெல்ப் பண்ண அந்த எஸ்ஆரையும் பழிவாங்கிடுவாங்க, அதுதான் இன்னும் காமெடியாக இருக்கும். எல்லாரையும் ரிவே பண்ண அவர் கடைசியில் எஸ்ஆரை மட்டும் ரிவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன்னா என்ன தைரியம் இருக்கும் அப்படின்ட்டு அவரை வஞ்சகம் வச்சு பழிவாங்கிடுவாங்க, எஸ்ஆரையும் பழிவாங்கிடுவாங்க. அங்கே பாருங்க என்னென்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இறங்கி லூட் அடிக்க தெரிஞ்ச மனுஷனுக்கு ஹீல் பண்ண தெரியல, அவனு காலில் உழுவாத குறையாக கெஞ்சி வரும். ஆனால் கடைசி வரைக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஹீலே பண்ண மாட்டாங்க. இவ்வளோ அசிங்கப்படுறீங்களே பெரியப்பா. இப்போ நடந்த விஷயத்தை ஆடியோவோட கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கே தெரியும். Yes, come here. Take a foldable base. You know, don't tell me, master. துப்புறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல, ஏன்னா அதுதான் பண்ணி ஆகணும். இந்த இப்ப நடந்த சம்பவத்தை ஆடியோவோட நீங்களே கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஓகே.
நிறைய வித்தையை வச்சிருக்காருப்பா கைக்குள்ள அப்படின்ற மாதிரி. இந்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா புது யுக்தியை கையாள்றாரு. இந்த இடத்துல குண்டை வீசிக்கிட்டு நாலா பக்கம் போயிடறாரு. எல்லா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஈரத்துல பட்டு எல்லாம் நம்த்து போன குண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். புகை மட்டும் தான் வருது, ஆனா வெடிக்க மாட்டேது. யார் போச்சுல வெடிக்கும்னு தெரியல. பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வேக வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல ஓடி எப்படி எல்லாம் ஸ்கோப் போட்டு சுத்தி சுத்தி அடிப்பாருனு பாருங்க. ஆனா மனுஷன் என்ன வேற லெவலுங்க. ஆனா வேற லெவல் போனோம் மாசு காம்ப அந்த மேட்ச். ஆனா அந்த மனுஷன் உள்ள போருவான், இந்த பக்கம் வருவான், அந்த பக்கம் வருவான், சுத்தி சுத்தி அடிப்பான், வளைச்சு வளைச்சு அடிப்பான். ஆனா ஓ குரலி வித்தையா பாருங்க ஒரு பாத்தீங்க.